நாடக காதல் இந்த வாட்டி அந்த தேர்தல் அறிக்கையிலுமே அந்த நாடக காதல்ன்ற வார்த்தை வந்திருக்கு. இவரே முதல்ல நாடக காதல் தானே, அந்த பொண்ணு சரஸ்வதியை வந்து இது பண்ணி ஏமாத்தி தப்பு பண்ணிட்டாரு, அவங்க அண்ணன் தம்பியெல்லாம் பிடிச்சி கட்டி போட்டு வச்சானுங்க. சரி, அவங்க வீட்டில் யார் காதலிக்கல? இந்த நாடக காதலே நீ தானே பண்ண, நாடக காதலே நீ தானே கொண்டு வர, நாடக காதல்னு அவமானமாக பேசுகிற நீ தானே. ஏய் எடப்பாடி, உடனே கையெழுத்து, நாளைக்கு கையெழுத்து போடணும், உங்களுக்கு தெரியும். அடுத்தது இல்லை இல்லை இல்லை, உடனே இம்மிடியேட்டாக ஒரு மணி நேரத்தில் கையெழுத்து போடணும், இல்லைன்னா நடக்கிறதே வேறு, உன் ஆட்சியே இருக்காது. எவ்வளோ திமுறை காமதாசு பேசுனா அச்சரியற்ற முடியாத அலங்கோலமான அசிங்கமான அவமாகரமான ஐயோ இவங்ககிட்ட மாறாண்டா அப்படின்ற அளவுக்கு எல்லா தலைவரும் பயந்து ஓடுறதுக்கு காரணம் என்னன்னா, திருமாவளவனே அவர் கொடுத்துட்டார் பட்டம், கூலிப்படை வைத்திருக்கிற ராமதாசுன்னு சொல்லி நான் ஒரு இது பண்ணேன். போத்தீஸ் ஸ்வர்ணமகாலின் அக்ஷய திருதியை சிறப்பு விற்பனை. ஐஸ்வர்யம் பொங்கும் எங்கள் பொன்னகைகளை சவரனுக்கு ரூபாய் 1500 தள்ளுபடியில் வாங்கி கொண்டாடுங்கள். போத்தீஸ் ஸ்வர்ணமகால், இது பரிபூர்ணத்தின் அடையாளம். நாதஸ்மிரி நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருக்கும் அரசியல் பிரபலம் யாருன்னு கேட்டீங்கன்னா, அனைத்து இந்திய பாட்டாளி முன்னேற்ற கட்சியோட தலைவரும் சமூக நீதி போராட்டத்தில் தமிழ்நாட்டில் ஒரு முக்கியமான தலைவராக இருக்கிற ஐயா சேனார் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். இல்லை, தொடர்ச்சியாக இந்த சமூக நீதி அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டே இருக்காரு, ஆனால் அந்த நாடக காதல் நாங்களும் தாங்க பேசுகிறோம். சமூக நீதி அவர் எப்படி அறிய வர, பொய் ரொம்ப வெளியே வருது. அவனுங்க ஆட்சி அதிகாரத்தில் போய் உக்காண்டானுங்க, இப்போ குறைஞ்சி அப்படியே வரும்போது என்னது, எதுக்கிட்ட கஷ்டப்பட்டு துட்டு சம்பாதிக்கணும், கூட்டணி வைக்கும்போதே துட்டை கொடுத்துரு அப்படின்னு தான் வாங்கிட்டு பணம் இல்லாமல் அவங்க போகலையே. நோட்டுக்கு சீட்டு, சீட்டுக்கு நோட்டு. ஆமாம், அவங்களுக்கு இல்லை மத நோட்டு, எந்த பிரச்சனையும் இல்லாமல் துட்டு கிடைக்குது. நீங்கள் அப்புறம் நின்று ஜெயிக்கிறவங்ககிட்ட தனியாக, நீ நிற்கிறவங்ககிட்ட தனியாக வாங்கிக்கிறது, அப்புறம் அவனை விட்டுட்டு போக வேண்டியது. இப்போ வந்து இவ்வளோ இடத்துல நிற்கிறாங்க, யாருக்கு ஏதாவது பண்ணுறாங்களா இல்லையே, ஒன்லி சௌமியாவுக்கு மட்டும் பண்ணுறாங்க, குடும்பத்துக்கு மட்டும் பண்ணிக்கிறாங்க. ஓகே சார், இப்போ நாடக காதல் இந்த வாட்டி அந்த தேர்தல் அறிக்கையிலுமே அந்த நாடக காதல்ன்ற வார்த்தை வந்திருக்கு. ஆனால் பொள்ளாச்சி விவகாரம் வந்தப்பவும் எதுவும் பெருசாக பேசவே இல்லை. நாகர்கோயிலில் காசின்னு ஒருத்தர் அரெஸ்ட் ஆனார், இந்த மாதிரி நிறைய பெண்களை ஏமாத்தினார்னு சொன்னால் அப்பவும் எதுவும் பெருசாக பேசிக்கவில்லை. அது ஏன் அவர் இது பேசுறது கூட ஒரு சில விஷயம்லாம் பார்த்து பார்த்து தான் பேசுவார். ஏங்க இவரே முதல்ல நாடக காதல் தானே, அந்த பொண்ணு சரஸ்வதியை வந்து இது பண்ணி ஏமாத்தி தப்பு பண்ணிட்டாரு, அவங்க அண்ணன் தம்பியெல்லாம் பிடிச்சி கட்டி போட்டு வச்சானுங்க. வச்சு 15 நாள் 1 மாதம் வந்து அந்த நல்லாமூரு லேம்ப் போஸ்ட்லேயே கட்டி போடுவானுங்க. ராத்திரியில் அந்த வந்து அப்போலாம் ரைஸ் மில்லாம் ஒரு சின்ன ஷெட்டு மாதிரி தானே, அதில் வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் அவனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தாங்க, ஏமாத்திட்டு போயிட்டான்னு. அவன் முதல் நாடக காதலில் இவர் தான் நம்பர் 1. சரி, அவங்க வீட்டில் யார் காதலிக்கல? அவங்க வீட்டில் நீங்கள் வரிசையாக பார்த்தீங்கன்னா, அவன் வந்து சீனிவாசன் ஒருத்தர், அவர் ஒன்றும் பெரிய தொழில் அதிபர்னு வார், அவர் என்ன வந்து சைக்கிளில் போய் டீ கடைக்கு டீ போட்டுட்டு டீ தூள் விற்கிற ஆள். அவர் யாரை கல்யாணம் பண்ணிக்கினார்? இன்னொருத்தன் எழிலன்னு ஒருத்தன், அவன் திமுகவில் இருந்தான், அவன் யாரை கல்யாணம் பண்ணிக்கினான்? எல்லாம் வேறு வேறு ஜாதி, நான் சொல்லக்கூடாது. இல்லை, அதே மாதிரி இன்னொரு தம்பி இருந்தான், குடிகார மகா குடிக்கிற, அவன் யாரை கல்யாணம் பண்ணிக்கினான்? ஸோ எல்லாமே அது வந்து போகிறாங்க. இவன் நாடக காதல்னு சொல்லிட்டு மற்றவங்கள வந்து இது பண்ணான். இப்போ வந்து சார், இப்போ எல்லோரும் பணி நிமித்தமாக வேலை படிப்பு, அப்புறம் மற்ற இதுகளும் எல்லாம் சேர்றோம் போகிறோம், அதில் ஒருத்தருங்க லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. கல்யாணம் பண்ணால் என்ன குறைஞ்சி போட போகுது? அவங்களாம் கல்யாணம் பண்ண வாயில் விரல் வச்ச கடிக்க தெரியாதா? நீ நாடகாதன்னு சொல்லி அவனை வம்பு அடித்து அவங்க இந்த ஊர் பிரச்சனை சின்னதாக முடிய வேண்டியதை இவரை பேன ஆக்கி பேனை பேனை பெருமாளாக்கி பெரும் பிரச்சனை அன்றைக்கி ஊரை ரெண்டாக்கி ஊர் தமிழ்நாடு முழுக்க இந்த பிரச்சனையை கொண்டு போகிறே, அது என்ன, அது எங்கேயோ உள்ள ஒரு இது. இது வந்து ஆதி காலத்தே நடந்துக்கிட்டு தான் இருக்குது. இந்த நாடக காதலே நீ தானே பண்ண, நாடக காதலே நீ தானே கொண்டு வர, நாடக காதல்னு அவமானமாக பேசுகிற நீ தானே. உனக்கு யாரை பிடிக்கல, பிடிக்க எதுக்கு, எப்படி வந்து அந்த கட்சி வச்சுன்னு இருக்கலான்னு பார்க்குறான். இந்த பாமகவனா ஒரு இருக்குது ஊருன்னு ஒன்று இருக்குது, காலனின்னு இருக்குது, அது அந்த அந்த காலத்தில் வந்து போச்சு. அதை வந்து இந்த மக்களை வந்து இப்படி சொல்லி ட்ரபுள் பண்ணி அழிச்சாட்டியம் பண்ணி இதே வேலையாக இருக்கிற மாதிரி. ஓகே சார், இதை தானே இந்த மேல்பாதி பிரச்சனை இருக்குல்ல, அது என்னதான் பிரச்சனை? அதில் நீங்களும் வழக்கு போட்டிருந்தீங்க, ஒரு சில அட்வைசர்லாம் கொடுத்துருந்தீங்க, ஆனால் அதை அவங்க ப்ராப்பராக ஃபாலோ பண்ணாதனால தான் அந்த கோயில் மூடுற மாதிரி போயிருந்துச்சுல. இல்லை, அது என்னன்னு கேட்டிங்கன்னா, நான் வந்து ஓப்பனாக சொல்லணுன்னா, அதில் வந்து 18 பேர் மேலே PCR ஆக்டில் கேஸ் இருக்குது, FIR போட்டான், எப்போ ஒன்றாலும் உள்ளே போகலாம், கேஸ் போட்டுறேன். நான் தான் சொன்னேன், அவங்களெலாம் வந்தாங்க என்னை வந்து பார்த்து கேட்டு எதாவது பண்ணுங்கணும், எப்பா இது வந்து தவறு, இதை வந்து போட்டுருக்கு, முதல்ல அதை எடுக்கணும். ஒரு கேஸு. ரெண்டாவது கேஸு, நீங்கள் சொல்கிற இடம் வந்து ஒன்று கிடையாது,
பட்டா உன் பேரில் இல்லை, உங்கள் இது கிடையாது. அப்போ வந்து முதல்ல அந்த இடத்த நீங்கள் வாங்கணும், பட்டா கேட்கணும், இல்லை எங்களுக்கு விற்று கொடுன்னு வித்துருன்னு சொல்லிட்டு கவர்மெண்ட்டுக்கிட்ட வாங்கணும். ரெண்டு. மூணாவது வந்து என்னன்னு கேட்டால், அது வந்து இந்த இவங்களுக்கா அந்த இந்த அறநிலையத்துறையில் இருக்குது. இந்த அறநிலையத்துறை லிஸ்ட்லேருந்து இது எங்கே வந்து தவறாக எடுத்துட்டீங்க, இது வந்து எங்களுடைய குலதெய்வ கோயில் நிலையம், இது வந்து என் முன்னோர்களை வழிபடுற நிலையம்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு கேஸ் போடணும். மூணு. நாலாவது என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த கோயிலுடைய அந்த ஒரு இதுக்கு இருக்கு இல்லையா, அந்த கோயிலில் வந்து இந்த மாதிரி 20 வயசுக்கு உள்ள பசங்கள்லாம் வச்சு பையனுங்க, அது வந்து அந்த மஞ்சள் இது மாதிரி அடித்து அது வந்து அந்த சாமியெல்லாம் வச்சுன்னு வெளியில் வைப்பாங்க, அதுக்கு வந்து கொடுப்பாங்க, அது வன்னியர்கள் மட்டுக்கும் பிரத்யேகமாக அது மட்டும்தான் கொடுப்பாங்க, வேறு யாருக்கும் இல்லை. அதில் பேர் மஞ்சகாந்தன் பேர். ஸோ இந்த நாலு இருக்குது, இந்த நாளே நீ எஸ்டாப்ளிஷ் பண்ணித்தாண்டா கேஸ் எடுக்க முடியும்னு அவனெல்லாம் சொன்னேன். சரி, யார் சார் சொன்ன பேச்சு கேட்குறான், நியாயமாக இது வந்து நிரந்தர தீர்வு. இதே மாதிரி நம்ம வேறு இடத்துல வந்து சேலத்தில் இருக்கிற மாதிரி நான் பண்ணி கொடுத்து ஜெயிச்சு அதை சக்ஸஸ் பண்ணி கொடுத்துருக்கோம். அது வந்து இவங்க கோயில் கோயில்னால் இவங்க முன்னோர்கள்ன்றதை எஸ்டாப்ளிஷ் பண்ணால் தான் கொடுப்பான், நீ மற்றதெல்லாம் கிடையாது. ஸோ இவங்க வந்து அரசியலுக்காக இவர் அவரை பேசுது, அவர் இவரை பேசுவது இல்லை, நீங்கள் பேசியே தீர்க்கலாம்ல, கேட்கலாம்ல. அவர் பாலுமே ஒரு சில இடத்துல பேச போய் அது திருப்பி பிரச்சனையாகி இவர் அதுக்கு திருமாவளவன் பேசி அதுதாங்க. பாலு பாலுலாம் என்ன தெரியும், நம்ம தான் சொன்னே பெயில், இது வரைக்கும் பெயில் எடுக்க வந்த அட்வொகேட்டு, அவர் வந்து இப்போ எல்லாம் பேசுகிறார். அவர் வந்து ஏதாவது கேஸ் போடணும்னா யாராவது சீனியரை வச்சுக்கின்னு அவர் போடுவார், இது மாதிரி தான் போடுவார், நான் சொன்ன மாதிரி போடுவார். மலம் அழுறாங்க, இது பண்ணுறாங்க, என்னது பிணம் எரிக்கிறாங்க, இதெல்லாம் ஏதாவது ஒரு நியாயம் இருக்குதா சொல்கிறதுக்கு? இல்லை. அந்த மாதிரிலாம் கேஸ் போடுற நல்லவங்களை நீங்கள் என்ன பண்ண முடியும்? இந்த வந்து என்எல்சிக்கு கேஸ் போட்டேன், நான் தான் போட்டேன், நான் எப்படி போட்டு பண்ணும்? அதாவது வந்துங்க, ஒரு தீர்வு காணணும்னா அது இன்டெப்த்து பார்க்கணும், அதுக்கான வேலை பார்க்கணும், அது எப்படி இருந்தால் பாதிப்பு இல்லாமல் நம்ம கேட்கணும். யாருமே பாதிக்காத வகையில் அதை வந்து கேட்கணும், எல்லாருக்கும் கேட்கணுங்க. நிலம் வச்சிருக்கான, நிலம் கொடுத்தனா மீதி பேர்லாம் அந்த இடத்துல விவசாய கூலியாக இருக்கிறோம், எங்கே போவான்? கரெக்டுங்களா? எல்லாருக்கும் ஓடு குடுறான்னு சொல்லி நம்ம கேட்குறோம், அது வந்து நியாயமானது? எந்த அரசியல்வாதி இந்த மாதிரி பேசுனதில்லை, எந்த அரசியல்வாதி இப்படி ஒரு கேஸை கொண்டு போகலை, நாம தான் பண்ணோம். நான் தான் கலெக்டரை பார்த்தேன், எஸ்பியை பார்த்தேன், இவர் வந்து சேர்மனை பார்த்தேன், ஆர்ஓ பார்த்தேன், ஒரு அது டாப் டு பாட்டம் என்எல்சி இருக்கிற எல்லாரையும் பார்த்தேன். எல்லாருக்கும் 42 கடிதங்கள் இந்தியா முழுக்க உள்ள இந்த துறை சார்ந்தவங்களுக்கெல்லாம் அனுப்பி அவங்களுடைய ரிப்ளை எல்லாம் வாங்கி அப்புறம் தான் நான் கேஸ் போட்டேன். புரியுதுங்களா? இவங்க வந்து சும்மா இது அவசர குளத்தில் அள்ளி தெளிச்ச மாதிரி சார், அந்த நேரத்தில் எமோஷனலாக பேசிட்டு வர வேண்டியது. இவங்களுக்கு என்ன கிடக்குது, அந்த பக்கம் ஏன் போக போகிறாங்க? அடுத்தது முதல்ல என்எல்சி வரும், நீங்கள் வந்து என்எல்சியில் ஒரு பிரச்சனைனா எனக்கு ஃபோன் பண்ணால் அடுத்த 3 மணி நேரத்தில் நான் வந்துடுவேன் என்எல்சிக்குன்னு சொன்னாலும், அப்புறமா போய் கேட்டேன் சொல்ல, ஐயா உங்களுக்கு வேறு வேலை இல்லை, என்ன தான் வர வேணாம்னு தடை போட்டாங்கன்னா எப்படியா வர்றது? தடை போட்டாங்கன்னு சொல்கிறார், அண்ணா போகலாம். ஸோ இந்த மாதிரி இருக்கிறவங்கள வச்சுன்னு என்ன பண்ண முடியும்? இவங்க எவனையும் பார்க்க முடியாது சார் முதல்ல. இப்போ ரிசர்வேஷனே 10.5% போது என்ன பேசினார், ஏ எடப்பாடி உடனே கையெழுத்து, நாளைக்கு கையெழுத்து போடணும், உங்களுக்கு தெரியும் சன் இதில் செக்ரட்டரியேட்டில். அடுத்தது இல்லை இல்லை இல்லை, உடனே இம்மிடியேட்டாக 1 மணி நேரத்தில் கையெழுத்து போடணும், இல்லைன்னா நடக்கிறதே வேறு, உன் ஆட்சியே இருக்காது. எவ்வளோ திமுறை, நான் வந்து கேஸை போட்டு அப்படி கேட்டுட்ருக்கேன், இந்த மாதிரி பேசிட்டு என்ன பண்ண? அவசரமாக கார் எடுக்கும்போது ஒருத்தனுடைய நிருபருடைய காலெல்லாம் ஏற்றி தான் போனாங்க, அதுக்குள்ளே அங்கே அமகலம் பண்ணாங்க. ஸோ இந்த மாதிரி பேசக்கூடியவங்களை ஒரு அமைச்சராக இருந்து ஒரு தெளிவில்லாத சிந்தனை மற்றவங்களுக்கு பாதிப்பு இல்லாமல் பண்ணணுமா இல்லையா? சார் இப்போ வந்து பூவிலேருந்து தேன் எடுக்கிற வண்டு கூட அந்த பூவுக்கு பாதிப்பு இல்லாமல் தான் எடுக்குது, அது உறிஞ்சி ஒரே கசிவு போட்டால் அப்புறம் வருமா? இது எப்படி கேட்டு எப்படி வாங்கி அது கொடுக்கணுன்றது ஒரு முறை இருக்குது, அதெல்லாம் பண்ணலையே. ஓகே சார், சரி. அதெல்லாம் இந்த இடஒதுக்கீட்டில் வந்து பார்த்திங்கன்னா முக்குளத்தோர்லாம் வந்து வன்னியர்கள் மேலே கோபமாக இருக்காங்க, இவங்க அதை சரியாக கொண்டு போய் இந்த ஜனங்கக்கிட்ட புரிய வைக்காதனால வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு மட்டும் எப்படி 10.5 கொடுத்தாங்க, எங்களுக்கு தரலையன்ற ஒரு கோபத்தோடு இருக்காங்கன்ற மாதிரி ஒரு பார்வை இருக்குல்ல. முக்குளத்தூர் வந்து பிசியில் இருக்கிறாங்க, பேக்வேர்டு கம்யூனி, என்ன கொடுத்துட்டாங்கன்ற ஒரு மனநிலை இல்லை அவங்களுக்கு. அது இல்லை, அதில் அந்த பிரச்சனைக்கு நான் வரேன். எப்படின்னா இப்போ KKSSR இருக்கும்பொழுது என்னன்னு கேட்டிங்கன்னா, சீர்மரபினர்னு இருக்காங்க, 69 ஜாதி இருக்குது. அந்த அதில் வந்து இந்த மாதிரி முக்குளத்தூர் சில பேர் வராங்க,
அவங்க வந்து நாடோடிகள்னு அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி நாடோடிகள் அரை நாடோடிகள் அப்படி சொல்கிற அவங்க என்ன கேட்குறாங்கன்னா, இந்த மாதிரி நிறைய பேர் இருந்தாலும் கொஞ்சம் கொஞ்சம் பாப்புலேஷன் இருப்பாங்க. இப்போ இந்த KKSSR வரும்போது என்ன பண்ணார்னா, அந்தந்த தாலுக்காவில் குடியிருக்கிற இடத்துல தான் அந்த சர்டிஃபிகேட் வாங்கிட்டு வேலைக்கு சேரணும்னு இருந்தது. இந்த KKSSR அப்போயே நான் இந்து பத்திரிக்கைலாம் பெருசாக இந்த இஷ்யூஸ்லாம் வந்தது, நான் பேட்டி கொடுத்தேன் இது தப்பு அப்படின்னு. அவருன்னா யார் வேணாலும் எங்கே வேணாலும் வாங்கிக்கலான்ட்டார். அதனால் என்னாச்சுன்னா, இந்த சர்டிஃபிகேட்டை முக்குளத்தோர் மற்றவங்களெலாம் வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த சர்டிஃபிகேட்டில் உள்ளே வருகின்ற பொழுது, இப்போ நீங்கள் உங்களுக்கு தெரியும் TNPSC-யில் எத்தனை 13 பேரில் 12 பேர் ஒரே ஜாதியை சார்ந்தவங்க வந்து உறுப்பினராக இருந்தாங்க. அந்த இவங்களுடைய சசிகலா அந்த கடைசி காலகட்டத்தில் வரும்போது, அப்போது அவங்க என்ன பண்ணியிருப்பாங்க, இதெல்லாம் சேர்த்து இவங்களை மட்டுமே உள்ளே அனுப்புகிற வேலையை பார்த்தாங்க. அதனால தான் இந்த பிரச்சனை வருது. அவங்களுக்கு குறைஞ்சி போது இந்த கோட்டையில் அவங்க வந்து BC-லேயே வர வேண்டியது, அவங்க BC-யில் தான் இருக்கிறாங்க. ஆனால் இதில் வந்ததுனால தான் இந்த பிரச்சனை, வேறு ஒன்றும் இல்லை. ஸோ இதை வந்து நீங்கள் தெளிவுபடுத்தணும். யார் தெளிவுபடணும்? அரசு தெளிவுபடுத்தணும். யார் அந்த சமுதாயத்தை சார்ந்தவர்கள் தெளிவுபடுத்தணும். அவங்க என்னென்னா, இந்த BC-யில் போனால் நமக்கு வந்து பிரச்சனை இல்லை. இப்போ ஒரு கோட்டாவில் வேலைக்கு எடுக்கும்போது அவங்க என்ன சொன்னால், எல்லோரும் வன்னியர்னா என்ன, என் வன்னியர்க்கே கொடுத்தா என்ன அப்படின்னு கேட்குறாங்க. கொடுக்குறீங்களே அப்படின்னு. ஆனால் இதில் இருக்கிற ஃபுல்லாக வன்னியர் தானே வர முடியும், இவ்வளோ பாப்புலேஷன் இருக்கிறவங்க. ஸோ அதை வந்து அவங்களுக்கு யாரும் புரிய வைக்கலை, சொல்லலை. இப்போ நின்னா ஒரே ஒரு ஜாதி கொடுத்துட்டான், ஒரே ஒரு ஜாதி கொடுத்துட்டான்னாங்க. சரி, இப்போ நம்ம வந்து 37 ஜாதி இருக்குது இதில் வந்து ஷெட்யூல் ட்ரைப்ஸில், அவங்களுக்கு 1% தானே கொடுக்குறோம். ஏன்னா அவங்க மக்கள் தொகை அவ்வளோ, மக்கள் தொகை அவ்வளோ. இவங்க வந்து இது சிங்கிள் லார்ஜஸ்ட் மெஜாரிட்டி கம்யூனிட்டி 1931 சென்சஸ்லேயே சொல்லியிருக்கிறாங்க. சரி, இப்போ பாப்புலேஷன் ஆந்த்ரோபாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியாவில் 2011 வந்து 2,52,00,000 வந்து வன்னியர்கள், அப்போ 7.3 கோடி மக்களில் இப்போ வந்து 8.4 கோடி மக்கள் தொகை வந்திருக்குது. அப்போ வந்து பாப்புலேஷன் வைஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா 3 கோடி தாண்டிட்டாங்க. ஸோ இந்த 3 கோடிக்கு உள்ள மக்களுக்கு நீங்கள் என்ன கொடுப்பீங்க? சரி, நீங்கள் வந்து தேங்காயை சூறையாடுறாங்க, அப்போ வலுத்தவன் எடுத்துக்கிறோம். அதனால் தேங்காயை உடச்சி கீரல் போட்டு ஆளுக்கு ஒரு கீரலாக கீரை பசியாக அவங்க உங்களுக்கு சேர வேண்டியதை கொடுங்கன்னு சொல்கிறோம். அதுதான் சமூக நீதி, அதுதான் வந்து இது நாம் சொல்லி கேட்குறோம். பட் ஆனால் இதெல்லாம் கிடையாது. முரட்டுத்தனமாக, கோபமாக, இன்னொருத்தர் மேலே வந்து வன்மத்தை எப்படி காட்டுறது அப்படி தான் பார்க்குறாங்களே தவிர, மற்ற இந்த ஜாதிய தலைவர்கள் இவங்கெல்லாம் அது மாதிரி தானே விதிவிலக்கு இல்லையா? ராமதாஸ் தூண்டி விடுறாரு. ஆமாம், இப்போ இந்த கட்சிங்கெலாம் கொஞ்சம் பாருங்களேன், ராமதாஸ் அவர்கள் சேர்ந்திருக்காரு, ஜான் பண்டின் அவர்கள் சேர்ந்திருக்காரு, இன்னும் இந்த மாதிரி ஒரு சில பேர் தான் ஜாயின் பண்ணியிருக்காங்க. ஆனால் இவங்கெல்லாம் சேர்ந்து யார் கூட கூட்டணி வைக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஜாதி வாரி கணக்கெடுப்பு எடுக்க மாட்டேன், ரிசர்வேஷன் ப்ராப்பராக அமல்படுத்த மாட்டேன்ற ஒரு மனநிலையில் இருக்க பாஜகவோட கூட்டணி சேர்றாங்க. மனநிலையில் அவர் தான் பாராளுமன்றத்திலே பேசிட்டாரு. ஓபிசி, எஸ்சி, எஸ்டி இந்த பிரிவுகள் வந்து அவங்க ரிசர்வேஷனில் வளர்கிறாங்க, இது வந்து இது அகேன்ஸ்ட், நாங்கள் அதை செய்ய மாட்டோம், இது தப்பு, இது நீக்கும்னு சொன்னார். இது ஏற்கனவே ஒரு தான் PCR ஆக்ட் எல்லாம் மொத்தமாக மூடினாங்க, தெரியும்ல, இவர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சொல்லி ப்ரெஷ்ஷைஸ் வந்த பிறகு சேர்த்தேன். ஸோ இது வந்து அவங்களுடைய நிலைப்பாடு. இப்போ அவர் என்ன சொன்னார், சமூக நீதிக்காக நான் போராடுவேன். எங்கே சமூக நீதிக்காக போராடுறோம்? போய் சேர்ற இடம் எது? அங்கே எப்படி வாய்ப்பே இல்லையே? சமூக நீதிக்கான கட்சி, சாமானியனுக்கான கட்சி, சமத்துவத்துக்கான கட்சின்னு எல்லாம் சொல்லிவிட்டு நீங்கள் இந்த மாதிரி கூட்டணி வைக்கிறது, அதுவே இப்போ தவறு இல்லை. நீங்கள் கூட்டணிக்கு போகிறது போகிறீங்க, இதை ஒரு உத்தரவாதம். 2% ஒதுக்கீடுக்கு இத்தனை வருஷம் இருந்தீங்களே, கேட்டிருக்கலாம்ல மத்திய அமைச்சரவையில், கேட்கலையே. அவங்க எதுவும் இப்போ உன என்ன கேட்டார், என்ன போனவொடனே நான் வந்து ராஜ்யசபா MP ஆகிட்டேன், எனக்கு வந்து மந்திரி கொடுங்கன்னு சொல்லும்போது என்ன சொன்னார் நரேந்திர மோடி? தெளிவாக சொல்லிட்டார், உன் மேலே இருக்கிற வழக்கு முடிச்சுன்னு வா அப்படின்னாரு. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கூட உங்களுக்கு தமாஷா இருக்கும், ஒரே ஒரு ஆளாக போய் தனியாக நின்று நரேந்திர மோடி இல்லத்தில் போராட்டம் பண்ணார். நீங்கள் பார்த்துருப்பீங்க, நகைப்புக்குரியதாக 2 வருஷத்துக்கு முன்னாடி நினைக்கிறேன். இல்லை, ஸோ இந்த மாதிரி வந்து இது பண்ணோம். இந்த இவரை வந்து கேட்டாங்க, எங்களுடைய ராம்தாஸில் முன்னாடி என்ன சொல்லுவார், இந்த அன்புமணியோடு நீங்கள் யாராவது பேச முடியுமா பார், இது ஒத்திக்கு ஒத்தி வரியா, இந்த ஸ்டாலின் வந்து நீ பேசி நீ ஜெயிச்சிரு, நாங்கள் விட்டுறோம். செங்கோட்டையன் வந்தேன், அந்த தமிழ் மன்றத்தில் வந்துட்டு செங்கோட்டையன் கூப்பிடல, அவர் போய் அங்கே உட்காந்துன்னு செங்கோட்டையன் வா, நான் வந்து வந்துட்டேன், நீ வா வான்னு பத்திரிக்கையில் கூப்பிட்டாரு. செங்கோட்டையன் பத்திரிக்கையில் கரெக்டாக சொல்லிட்டாரு, தம்பி உன் பேரில் இருக்கிற வழக்கெல்லாம் முடிச்சுட்டு வா, நான் வந்து உங்களோட பேசுகிறேன்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரி வந்து அவங்க அடாவடித்தனமாக பேசுறது. நான் மீண்டும் சொல்கிறேன்னே, ஒரு நிருபரை, ஒரு சாதாரண நிருபரை எதிர்கொள்ளக்கூடிய அளவிற்கு ஒரு ஆற்றல், அறிவு, திறமை, தன்னுடைய கருத்தை எடுத்து வைக்கிறது இல்லை. சாரியை கையில் வாங்கின்னு ஓடுறாங்க, அவங்க எங்கே சார் இதுக்காக ஒன்று பண்ண போகிறாங்க? பதில் சொல்லணும்ல, நீ என்ன இருந்தான்னு சொல்லு. அவன் அதுக்கு மேலே குதிக்கிறான். ராம்தாஸ்
இல்லைங்களா? தப்பான ஆள். சரி, ஏன் நான் வந்து இப்படி ராமதாசு பேசுனா அச்சிலேற்ற முடியாத அலங்கோலமான அசிங்கமான அவமாகரமான ஐயோ இவங்ககிட்ட மாறாண்டா அப்படின்ற அளவுக்கு எல்லா தலைவரும் பயந்து ஓடுறதுக்கு காரணம் என்னென்னா அவன் பேசுகிற பேச்சு, அவன் நடவடிக்கை, அவன் செயல், யாராவது ஒன்று ஏற்று கேட்டால் வீட்டுக்கு ஆள் அனுப்புறது, தேடி வந்து அடிக்கிறது, இது தானே இப்போ வழப்பாடியாக இருக்குன்னு நடந்தது. சரி, இவர் வந்து எத்தனை பேர் அடித்தார் நீங்கள் பார்க்கணும். இப்போ வந்து இசட் பிளஸ் பாதுகாப்பில் இருந்தவர் வந்து யாருங்க? வாழப்பாடி ராமமூர்த்தி, மத்திய அமைச்சராக இருந்தார். அவர் வந்து தப்பாக பேச என்ன பண்ணீங்க, திண்டிவனம் பக்கத்தில் அடிக்கிறீங்க. திண்டிவனத்தில் அடிக்கும்பொழுது ஒரு ஆள் அடித்ததுக்காக ஒரே நேரத்தில் 10 பேரை குண்டாசில் போட்டது அவர் அடித்ததுக்காக தான். இந்தியாவில் அப்படி ஒன்று கிடையாது. ரெண்டாவது ஏகே நடராஜன், வன்னிய குருக்குன்னு சொல்லுவாங்கல்ல, அவர் என்ன பண்ணீங்க, மேலேருந்து மாடியிலேருந்து தூக்கி கீழே போட்டு காலை ஒட்டி சாவரவரில் நொண்டியாக இருந்து செத்து போனார். அவர் வன்னியர் குரு, இவனெல்லாம் உருவாக்கணும். சரி, இந்த மாதிரி வந்து வன்னி அடிகளார், அவர் என்ன பண்ணுங்க, ஆட்சி காது அறுத்து போட்டிங்க, அவர் காது தையல் போட்டுக்கிட்டு வச்சுக்கின்னு கடைசி காலத்தில் போய் சேர்ந்தார். இந்தியே இந்த சிவி சண்முகத்தை என்ன பண்ணார், அடிக்க வந்தார். நான் எழுதின வந்து சத்திரியன் ராமதாசுக்கு மறந்திருந்த மடல், சத்தியசீல ராமதாசுக்கு மறந்திருந்த மடல்ன்ற புத்தகத்தை படிச்சுட்டு அவர் வந்து அங்கே பேசும்போது அந்த திண்டிவனம் ட்ராவலர்ஸ் பங்களா கிட்ட ஒரு மீட்டிங் போட்டு அந்த எலெக்ஷன் டைமில் பேசுனதுக்கு அவன் என்ன பண்ணீங்க, அடி ஆளெல்லாம் அடிச்சு அனுப்பி விட்டீங்க, வந்தவனை இவன் சொந்தக்காரன் ஓயாங்குப்பத்திலேருந்து வந்தவனை அடித்து என்ன பண்ணீங்க, சாவடிச்சிட்டிங்க, இவர் குள்ளமாக இருக்கும் அந்த காருக்குள்ளே பூந்துக்குன்னு தப்பிச்சிட்டார், இல்லைன்னா அன்னைக்கே அவன் போயிருக்கணும். ஸோ அவர் அடி வாங்கலையா? அவன் இது மாதிரி இப்போ பால சண்முகம் அவன் தான் போராட்டக்குழு தலைவர், அவர் என்ன சொல்கிறீங்க, தலையை வெட்டி இது வந்து குருமா வைக்கப்படும், கை கால்களை வெட்டி பாயா வைக்கப்படும்னு சொல்லிட்டு பெயிண்டிங்கில் எழுதுறானுங்க. அவர் அடித்து பல்லெல்லாம் உடச்சிட்டாங்க, பல் செட்டு வச்சுக்கின்னு வயசானத்தை போயிட்டு இருக்காரு. இது சேகர் வர்மா திருத்தணி, அவர் என்ன பண்ணீங்க, அவங்க பண்ணி நேராக அந்த கழுத்தில் இருந்துருக்கிற தாலி அறுத்து எடுத்துன்னு வந்துட்டீங்கடா, என்னடா இந்த புக் இதெல்லாம் பண்ணுறோம், இந்த மாதிரி. இது ஈரோடு காருண்யமூர்த்தி, சார் நம்ம சொன்னால் சொல்லிக்கினே போகலாம், அவர் அந்த அடித்த நிலைக்குலையை வச்சுங்க. சரி, அது வந்து உத்தரமேரூர் விஸ்வநாதன் என்ன பண்ணீங்க, அந்த பள்ளிப்பட்டுக்கிட்ட அந்த இதுக்கிட்ட அவர் காரை கவுத்து கொளுத்தி பண்ணிங்க. ஸோ இந்த மாதிரி யாராவது பேசுனா அவங்கள அடிக்கிற வேலை, இது எல்லாருமே இந்த சமுதாயத்தை சார்ந்தவர்கள் தான். அப்படி நீ ரவுடி தொழில் தான், இல்லை 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 இல்லை, அதை தான் சொல்ல போகிறேன். இந்த மாதிரி பாதிக்க நியாயத்தை சொன்னாலே அடிச்சு ஓடிக்கிறனால அப்புறம் எங்கே குரல் கொடுக்குது, நீங்கள் சொல்லுங்கள். உங்களுக்கு வந்து அப்போ மற்றவங்களை எப்படி தூண்டி விட்டு வேலை வாங்குவோம் மாதிரி? இப்போ நம்ம வந்து இந்த நாடு எல்லாருக்குமானதுங்க, சட்டத்தின்படி ஆட்சி நடக்கிற நாடு, சட்டம் சொல்கிறது தான் செய்ய முடியும். கான்ஸ்டியூஷன் பிரகாரம் தான், எனக்கு தனி ரைட்டு உனக்கு தனி ரைட்டு கிடையாது, எல்லாருக்கும் அது தான். அப்படி இருக்கும்போது நீங்கள் ஒரு குறிப்பிட்ட இவங்களை வந்து சொல்லிட்டு வம்பு எடுக்கிறது எந்த விதத்தில் நியாயம், கரெக்டுங்களா? அவங்க 12 காலம் அடக்கி ஒடுக்கி எடுத்திருக்கிறார்கள், அவர்கள் வந்து மேலே வரணும்னா கை தூக்கி விடுவதற்கான சலுகைகள் அதிகமாக கொடுக்கணும், அவங்களுக்கு தான் முதல்ல கொடுக்கணும். அது நாம மாதிரி நம்ம சொன்னோம்னா நம்மக்கிட்ட சண்டைக்கு வரா மாதிரி, இல்லை மற்றவங்க கேட்டால் அவங்கக்கிட்ட சண்டைக்கு போவோம் மாதிரி. இப்போ தமிழ் குடின்னு சொல்கிறார், இந்த இவர்கள்லாம் கொடுத்தார் அவர், நம்ம திருமாவளவன், அவருக்கு வந்து அது உண்மை தெரியல, அவர் அப்போல்லாம் வரல. சரி, இப்போ வந்து சூனாம்பேடுன்னு ஒரு கிராமம் இருக்குது, அப்போ வந்து காவல்துறையினரும் அந்த சூனாம்பேடு காலனி அடித்து உடச்சி காலி பண்ணிட்டான் காவல்துறையே. அப்போ வந்து நான் வந்து நான் சொல்கிறதுலாம் அப்போலாம் ஒரு அரசியலுக்கே வரல, ஒரு 85-86 நான் தான் வந்து காவல்துறையினர் முற்றுகையிட்டு போராட்டம் பண்ணுறேன் அந்த காவல்துறை இதை வந்து. அப்போ வந்து ஊரில் இருக்க எல்லா நாங்கள் வித்தியாசம் பார்க்கலையே, நான் அந்த மாதிரி இல்லையே. அதில் வந்து 250 பேர் எனக்கு வந்து மாலை எடுத்து வந்து போட்டாங்க ஒரு சேரம் வந்து. அப்போ வந்து நான் முற்றுகையிடும்போது நான் சொன்னேன், இந்த காவல்துறையில் ஆள் எடுக்கின்ற பொழுது என்ன சொல்லி எடுக்கிறீங்க, நல்லவனா வல்லவனா, நல்லவனானா நல்லவனாக இருக்கணும் சர்டிஃபிகேட் இருக்கணும், அப்புறம் வல்லவனாக இருக்கணும்னா அவன் வந்து ஹெல்த்து ஃபிசிக் எல்லாம் பார்க்குறான், அப்புறம் படிச்சிருக்கணும், இதெல்லாம் வச்சு தான் ஒரு வேலைக்கு ஆள் எடுக்கிறீங்க. வேலைக்கு ஆள் எடுத்தவனே என்ன பண்ணீங்க, பேட்டர்ன் ட்ரில் பரம்படி நடந்தது எப்படி, ரைஃபிள் ஷூட்டிங் துப்பாக்கியால் சொல்கிறது எப்படி, இந்த மாதிரி தான் அவனுக்கு கற்றுக் கொடுத்து வந்திருக்கேன். அந்த புத்தி நீங்களும் இந்த கிராமத்துலேருந்து இந்த மாதிரி மக்கள்கிட்ட தானே வந்தீங்க, எப்படி நீங்கள் அவங்கள வந்து இந்த மாதிரி துன்புறுத்தலாம், இவ்வளோ மாதிரி பண்ணீங்களே அப்படின்னு சொல்லிட்டு நாம் போராடணும். அப்போ வந்து அப்போலாம் இளைய பெருமாள் காலம் அது, அப்போலாம் அந்த மாதிரி காலத்துலேருந்து நாம் வந்து கரெக்டாக இருக்கோம். இன்றைக்கி வரலையே, நம்ம ஒற்றுமைக்காக நான் வரலையே, ஊர் முழுக்க நடந்த மாநாட்டுகள்லாம் வந்து யார், நாங்கள் தானே சொன்னோம் 1 இயர் 1 ஹவர் மாநாடு, இப்போ வந்து அருந்ததியர் 1 இயர் மாநாடு, பறையற 1 இயர் மாநாடு, இதெல்லாம் நாங்கள் தானே ஒற்றுமை மாநாடு. இங்கே பண்ணவங்களாம் பண்ணாங்களே, பண்ணவங்களும் எங்கே போனீங்க, அதையெல்லாம் ஒன்றா தானே இருந்தது, இவன் வந்த பிறகு தானே ஒரே அக்கப்பூராகி இந்த மாதிரி ஆச்சு.
ஸோ இப்போ இது மாதிரி வருகின்ற பொழுது அவர் என்ன சொல்கிறார், இவருக்கு உள்ளபடியே தமிழ் குடி தாங்கி அப்படின்றது ஒன்றும் இல்லை. தமிழ் குடி ஒரு ஊர், அந்த ஊரில் வந்து ஒருத்தர் இறந்து போயிட்டார், அவர் பணத்தை வந்து நான் இவன் பணமும் எடுக்கல, ஒன்றும் இல்லை. அங்கே போனவொடனே போலீஸ் பிடிச்சி உட்கார வச்சினாங்க, அவங்களே போலீஸ்காரன் தான் தூக்கி போய் இது பாடி வந்து அடக்கம் பண்ணாங்க. இது வந்து உண்மை, நாம் சொன்னால் யாராவது கேட்பாங்களா? இப்போ அவன் தான் சொல்கிறாங்க, ஏன்னா இவர் திருமாவளவனே அவர் கொடுத்துட்டார் பட்டம். ஸோ இப்போ நான் வந்து ஒரு இது சொன்னேன்ல, கூலிப்படை வைத்திருக்கிற ராமதாஸ்ன்னு சொல்லி நான் ஒரு இது பண்ணேன், அதை அப்படியே எடுத்து அவருடைய இதுலேயே போட்டார். என்னுடைய 40 நிமிட பேட்டியை வந்து அவர் எடுத்து போட்டார். ஸோ ஏன்னா அவருக்கு தெரியுது இது பாதிப்பு. ஏன்னா இவங்களுக்கு பிரச்சனை இல்லை சார், வந்து விட்டு வச்சுருக்கேன், எல்லாம் வச்சுருக்கேன், என்ன பண்ணுவாங்க. அந்த சமுதாயம் வந்து ஏழை எளிய சமுதாயமாக இருக்குது. இன்றைக்கி எல்லாம் படிச்சுட்டு மேலே வராங்க, அவருடைய கடுமையான உழைப்பு. அந்த மாதிரி உழைஞ்சி படித்து நீ வா, அதை சொல்லு, நான் அதை தானே சொல்கிறேன், உனக்கு ஆசீர்வாதம் பண்ணுற வயசு, நல்லது சொல்லு, தப்புடா நீ பண்ணுறதுன்னு சொல்லி கொடுக்கறதுக்கு உனக்கு ஏன் அறிவு வரல? இவ்வளோ வயசான பிறகும் சார், ஒரு ஏஜ் ஆனாலும் எல்லாமே ஒரு மாதிரி ஆகிடுவாங்க, குழந்தை மாதிரி ஆகிடுவாங்க, எல்லாரு பேர்லேயும் நல்லது தானே நினைப்பாங்க, அவங்களுக்கு இல்லையே. இவ்வளோ நேரம் உங்களோட பொன்னான கருத்துக்களை எங்களோட பகிர்ந்து. நன்றி சார். தேங்க்யூ. நன்றி.